உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, இந்த லாக்டவுனால் தொலைக்காட்சி சீரியல்கள் புதிய எபிசோட்ஸ் வராமல் ரிப்பீட்டான அந்த பழைய சீரியல்ஸ் அந்த எபிசோட்ஸே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்தது. அண்மையில் நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன், விரைவில் வந்து அந்த தொலைக்காட்சி சீரியல்கள் புதிய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு. அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எல்லா தொலைக்காட்சியிலையுமே அறிவிச்சிருக்காங்க. சன் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, ஜி தமிழ் தொலைக்காட்சி, இது எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க. வருகின்ற 27ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் புதிய எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது எந்தெந்த சீரியல் பார்த்தீங்கன்னாக்கா, ஜி தமிழில் வந்து நீதானி பொன் வசந்தம், செம்பருத்தி போன்ற சீரியல்கள், அப்புறம் வந்து விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ், அப்புறம் இன்னும் சில முக்கியமான சீரியல்கள் போடுறாங்க. சன் தொலைக்காட்சியிலையும் வந்து இந்த கல்யாண வீடு, அதுக்கப்புறம் வந்து அந்த நாயகி, அப்படி போன்ற பல சீரியல்கள் நிறைய இன்ட்ரெஸ்டாக நிறைய பேர் பார்த்துட்டு இருந்த சீரியல்கள், அது எல்லாமே புதிய எபிசோட்ஸ் வந்து வருகின்ற 27ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஷூட்டிங்க்கான தளர்வுகள் கொடுத்துருந்தாங்க, அந்த தளர்வில் இந்த ஷூட்டிங்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக அனைத்து சீரியல்களும் இது வந்து தொடங்க முடியல அவங்களால, சில நாயகிகள் வந்து வர முடியல, ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் மாட்டிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பல தொலைக்காட்சி சீரியல் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்த பல ஹீரோக்களும் வெளி மாநிலத்தை சேர்ந்ததுனால அவங்களால ஃப்ளைட் பிடிச்சி வர முடியல. அதனால் இங்கே இருக்க சில ஹீரோயின்ஸை வச்சு அதில் சில மாற்றங்கள் கொண்டு புதிய இவர்களுக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி சில கேரக்டரைசேஷனும் மாற்றிருக்காங்க. அது வந்து நீங்கள் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தனால இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ ரொம்ப நாளாக சீரியல் பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு இனிப்புகரமான ஒரு விஷயம், இன்பகரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் சீரியலில் முழுக போகிறாங்க, அழுகையோ ஆனந்தமோ எல்லாம் கலந்து வரப்போகுது, இது ஆனந்த கண்ணீராக இருக்கும் அப்படின்னு நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு தொலைக்காட்சி சீரியல் ரசிக்கனா ரசிக்கிறேன். ஓகேவா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.